சாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் வல்ல கடவுளுக்கு புகழும் போற்றுதலும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு, கழுவப்படு இதயமே. இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட தூய வேத வார்த்தை சங்கீதம் 51:2. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். எல்லாவற்றை பார்க்கிலும் இதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. விழிப்பாயிருந்து இதயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதிலிருந்து வெளிவருவது நம் வாழ்க்கையின் போக்கை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. தண்ணீரில் நம் முகத்தை நாம் காண்பது போல நம் இதயத்தில் நம் நிலையை காண முடியும். உலக வாழ்க்கையின் நடைமுறைகள் பல வழிகளிலே நம் இதயத்தை கரைப்பிடித்து விடுகிறது. நம் இதயம் கழுவப்பட்டு எல்லா காவலோடும் நம் இதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்கிறது. எனக்கன்பானவர்களே, பாவப்பட்ட கரைப்பட்ட இதயமே, என்னிடத்தில் வா, நான் உன்னை கழுவி தூய்மைப்படுத்தி உன்னிடத்தில் வந்து தங்குவேன் என்று கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அன்போடு அழைக்கிறார். இதயம் கழுவப்பட வேண்டும். யாக்கோபு 4:8 இப்படி சொல்கிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். சாத்தானால் பல ஆசைகள் தூண்டப்பட்டு நம் இதயம் கரைப்படும்போது நாம் ஆண்டவரை தேடி வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கும்போது அவன் நம்மை விட்டு ஓடிப்போவான். பாவ வாழ்க்கை இன்பமும் வேண்டும், கடவுளுடைய அருளும் வேண்டும் என்று இருமனமுடையவளாக இல்லாமல் கடவுளுக்கே முதலிடம் கொடுத்து பாவம் கழுவப்பட்ட இதயத்தை பெற நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது கடவுள் நம்மை நெருங்கி வருவார், நாமும் கடவுளை நெருங்கி செல்ல முடியும். நம் பாவ வாழ்க்கையை அறிந்து அதற்காக வருந்தி அழும்பொழுது கடவுளாகிய இயேசு கிறிஸ்து நம் அருகில் வந்து நமக்கு துணை செய்ய வல்லமையுள்ள கடவுளாய் இருக்கிறார். எனக்கன்பானவர்களே, பாவ மன்னிப்பின் விண்ணப்பத்தை எப்போதும் உங்கள் வேண்டுதலிலே சேர்த்து ஏறிடுங்கள். கடவுள் உங்கள் வேண்டுதலுக்கு பதிலளித்து உங்களை பாதுகாத்துக் கொள்வார். சங்கீதம் 51:7 இப்படி சொல்கிறது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்போது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். தாவீது அரசர் அவர்கள் தன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமென்று கடவுளிடத்திலே மன்றாடி வேண்டிக் கொள்கிறார். பாதுகாப்பும் மீட்பும் தரும் பாவம் போக்கும் திரு ரத்தத்தால் என்னை கழுவி அருளும் என்று அவர் வேண்டுதல் செய்கிறார். உங்கள் பாவங்கள் கரும் சிவப்பாய் இருந்தாலும் அவைகள் உறைந்த மழை போலாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பந்தை போல் வெண்மையாகும் என்று கடவுள் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எடுத்துச் சொல்கின்றார். தம்மை நம்பி வருகின்ற பிள்ளைகளுக்கு கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை கொடுப்பேன் என்று கடவுள் வாக்களித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றிருக்கிறார். அவருடைய திரு ரத்தத்தால் பாவங்கள் கழுவப்படும் போது அவர் நம்மை ஏந்தி சுமந்து கொள்வார். என அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட வேண்டுமென்றால் முதலாவது உங்களை அவர் கைகளில் முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். பாவங்களை சிலுவையிலே சுமந்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை கழுவி இதயத்தை தூய்மையாக்கி உங்களை ஏற்றுக்கொள்வார். இதயம் கழுவப்பட்டதின் பங்கு. யோவான் 13:8 இப்படி சொல்கிறது, பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரியோத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக அவருடைய சீடர்களுடன் உணவு உட்கொள்கின்றார். அப்பொழுது எழுந்து மேலாடையை கட்டி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு சீடருடைய கால்களை கழுவ தொடங்குகின்றார். அப்போது பேதுரு அவர்கள், ஐயா, நீர் ஆண்டவர், என் கால்களை கழுவக்கூடாது என்று சொல்கிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொல்கிறார். அப்போது பேதுரு அவர்கள், ஐயா, என் கால்களை மாத்திரமல்ல கைகளையும் தலையையும் கழுவ வேண்டும் என்று முழுவதுமாக ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அன்பையும் தாழ்மையையும் தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படாவிட்டால் கடவுள் அளிக்கும் மோட்ச வாழ்வில் உங்களுக்கு பங்கில்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் திருரத்தத்தால் பாவங்கள் கழுவப்பட்டு தூய்மை பெறுகின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் அவர் அருளும் அனைத்து ஆசிரியர்களையும் இவ்வுலகத்தில் பெற்றுக்கொள்வார்கள், விண்ணுலக வாழ்வையும் தவறாமல் பெற்றுக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், ஒரு பங்கு இயேசுவின் ரத்தத்தால் இதயம் கழுவப்படுகின்ற பிள்ளைகளுக்கு கிடைக்கின்றது. 1 பேதுரு 1:22 இப்படி சொல்கிறது, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். கடவுள் அன்பாயிருக்கிறார். தம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். தூய்மையான இதயம் உள்ளவர்கள் கடவுளுடைய அன்பை பெற்றுக்கொண்டு அதை உலகத்தில் உள்ள மக்களுக்கு பிரதிபலிப்பார்கள். தூய ஆவியானவர் துணையோடு திருவசனங்களை படித்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழும்போது தங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ள முடியும். ஏனெனில் கடவுளுடைய திருவார்த்தை இதயத்தில் உள்ள கரைகளை, அழுக்குகளை படிப்படியாக நீக்கி இறுதியில் முற்றிலுமாக தூய்மைப்படுத்தி புதிய இதயமாக மாற்றுகின்றது. இதயம் கழுவப்பட்ட மக்கள் மன்னிக்கின்ற மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதன் மூலம் கடவுளுடைய அன்பை செல்லும் இடங்களிலெல்லாம் வெளிப்படுத்தி ஒளி கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட பங்கை கடவுளத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மக்கள் சாட்சிகளாக வாழ்ந்து கடவுளுக்காக பிரகாசிப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கடவுளுடைய அன்பை பெற்றுக்கொண்டால் அந்த அன்பிலே நிலைத்திருக்கும் போது மற்றவர்களுக்கும் அந்த அன்பை செலுத்தி அவர்களை கடவுளிடத்திற்கு நேராக வழிநடத்தி கொண்டு வர முடியும். உங்களை பார்ப்பவர்கள் கடவுளுடைய தன்மைகளை உங்களிடத்திலே காண்பார்கள். இதுவே கடவுள் உங்களுக்கு கொடுக்கின்ற மாபெரும் பங்கு, இதயம் கழுவப்பட்டதின் பலன். யோவான் 9:7 இப்படி சொல்கிறது, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். பிறவிலேயே பார்வையற்ற ஒருவரை இயேசு கிறிஸ்து கண்டார். அப்போது அவருடைய சீடர்கள் அவரிடத்திலே, இவர் இப்படி பிறப்பதற்கு என்ன காரணம், இவர் செய்த பாவமா, இவருடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து, இவர் செய்த பாவம் அல்ல, இவருடைய பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளுடைய செயல் இவர் வழியாக வெளிப்படவே இவர் இப்படி பிறந்திருக்கிறார் என்று சொன்னார். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து தரையிலே உமிழ்ந்து உமிழ்நீரால் சேருண்டாக்கி பார்வையற்றோருடைய கண்களிலே பூசினார். பின்பு நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்று அனுப்பி வைத்தார். அவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பி போய் அதன்படி செய்து பார்வையை மீண்டுமாக பெற்றுக்கொண்டார். கடவுள் மீது நம்பிக்கையும் கடவுள் சொல்லுகின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் நம் இதயத்தில் இருக்கும்பொழுது அது விடுதலையையும் மிகப்பெரிய பலன்களையும் கொடுக்கின்றது. எனக்கு அன்பானவர்களே, என்னை நம்புகிறவன் என்னை அனுப்பின என் தந்தையாய கடவுளை நம்புகிறான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கையில் நம்பிக்கையும் கீழ்ப்படுதலும் அடித்தளமாக இருக்கின்றது. இந்த உறுதியில் நாம் நிலைத்திருக்கும் போது கடவுளுக்காக பலன் கொடுக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 இப்படி சொல்கிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசிரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமேன். நம்முடைய முன்னோர்கள் ஆதாம் யாவால் கீழ்ப்படியாத பாவத்தை செய்துபணியினால் கடவுளை விட்டு தூரமாக விலக்கி வைக்கப்பட்டார்கள். கடவுளோடு சேர்ந்து வாழ்கின்ற பாக்கியத்தை இழந்து விட்டார்கள். கடவுள் இப்படிப்பட்ட மக்களை தம்மிடத்தில் கூட்டிச் சேர்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டு தன்னுடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். இயேசு கிறிஸ்துனுடைய பாடும் மரணம் சிலுவையிலே உலக மக்களின் பாவங்களை சுமந்து தீர்த்தது, பின்பு உயிர்த்தெழுந்தது, இவை எல்லாமே மனித குலத்திற்கு மாபெரும் மீட்பையும் விடுதலையும் கொடுத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய திரு ரத்தத்தினால் இதயம் கழுவப்படுகின்ற மீட்கப்படுகின்ற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரோடு சேர்ந்து வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள். தந்தையாய கடவுள் அன்பு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவை அனுப்பியது போல இயேசு கிறிஸ்து நம்பியது அன்பு கூர்ந்து சிலுவை மரணத்தை நமக்காக ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவே மோட்ச வாழ்க்கைக்கு நம்மை அழைத்துச் செல்லும் வழியாக இருக்கின்றார். அவர் நம்மை அரசர்களாகவும் குருக்களாகவும் உயர்த்தி வைத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட பெரும் பாக்கியம் பங்கு நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைக்கின்றது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இதயம் கழுவப்பட வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றார். அவரிடத்திலே சென்று
அவருடைய திரு ரத்தத்தினால் கரைகள் கழுவப்பட்டு இதயம் தூய்மையடையும் போது அவரோடு சேர்ந்து விண்ணுலக வாழ்வை நாம் பெற முடியும். எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட்டு அதை விட்டுவிடும்போது அவர் உங்களை அன்போடு மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் கடவுளாக இருக்கின்றார். என் வினை தீரையா திருபாகரின் பாடுமீனை தனை சேரையா பாதகன் வினை தீரையா கிருபாகரின் பாடு நீனை தனை சேரையா தீதகற்ற வேசிரண்ட சேனுளகி நீமை விட்டு பூதள தூங்கந்து வந்த புண்ணியணி வந்துரும் பாவிகளையும் அங்கீகரிக்கும் மாசில்லாத இயேசு நாதனே உந்தன்னிடம் வந்துளமே குருகியழுதமாறு முந்தி மீக செய்த பாவம் முழுதும் போருத்தயன்றோ ஆதகன் வினை தீரையா கிருபாகரனின் பாடுமீனை தனை சேரையா பாதகன் வினை தீரையா கிருபாகரனின் பாடுமீனை தனை சேரையா. வேண்டுதல் செய்வோம். தஞ்சையாய கடவுளே, நீர் அனுப்பின உடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக எங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு இதயம் தூய்மையடைய நீர் கொடுத்திருக்கின்ற நல் வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இந்த நேரத்திலே ஆண்டவரே உடைய சிலுவை பாடுமரணத்தை நினைத்து பார்க்கிறேன், என்னை முழுவதுமாக உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன், என் பாவங்களை கழுவியருளும் என்று எங்குகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு அருளும். யாரெல்லாம் பொல்லாத பாவத்திலிருந்து என்னால் விடுபட முடியவில்லையே ஆண்டவரே, நான் போராடி பார்க்கின்றேன், வெற்றி பெற முடியவில்லையே என்று இயங்குகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உம்முடைய தூய ஆவியானவருடைய துணையை தந்து பலத்தை கொடுத்து அவர்களை கரம் நீட்டி மீட்டுக்கொள்ளும். யாரெல்லாம் எப்பொழுதும் எனக்கு தீய சிந்தனைகளே வருகிறது, பாவ சிந்தனைகளே வருகிறது என்று சொல்கிறார்களோ, அதை மேற்கொள்ள முடியவில்லையே என்று இயங்குகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உம்முடைய பலத்தை கொடுத்து ஆண்டவரே அவைகளிலிருந்து அவர்கள் விடுபட்டு வெற்றி பெற்று உம்முடைய பிள்ளைகளாக மாற கிருபை அருள் புரியும். எல்லாம் பல உயிர் தெரிந்து இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உடைய பாதம் பணிந்து தேவை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையாக கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே உங்கள் இதயத்தை ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்கள் இதயத்தை கழுவி தூய்மைப்படுத்துவார். கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவ அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.